வெல்கம் டு அஸ்மிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம நாக்கில் வச்சோன்னு கரையிற மாதிரி அசோகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசோகா செய்கிறதுக்காக நான் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய், தேவையான அளவு முந்திரி திராட்சை, 1 பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர், 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன், 1 ஃபுல் கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போது பாசிப்பருப்பை நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு குக்கரில் நம்ம வேக வைக்க போகிறோம். பாசிப்பருப்பை நல்லா அரைச்சிக்கோங்க, கல் இல்லாமல். பாசிப்பருப்பு ஊற வச்சு நம்ம வேக வச்சோன்னா நல்லா வேகும், நல்லா சாஃப்டாக வரும். ஏன்னா நம்ம இந்த அசோகா செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு நல்லா மசிக்கணும். அதனால தான் நான் ஊற வச்சு வேக வைக்கிறேன். இப்போது இந்த பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கோம். அதுக்கு 2/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா குக்கரில் வேக வச்சுக்க போகிறோம். குக்கரில் வேக வச்சால் தான் பாசிப்பருப்பு நல்லா வேகும். நம்ம சாதாரண பாத்திரத்தில் வேக வைக்கும்போது அந்தளவுக்கு வேகாது. இப்போது குக்கரில் வச்சு ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வச்சுருந்து இந்த பாசிப்பருப்பை நான் வேக வைக்க போகிறேன். தண்ணி கூடவே வச்சுக்கோங்க, கூட இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கம்மியாக இருந்தால் பாசிப்பருப்பு அடிபிடிச்சிடும். இப்போ பாருங்கள், 4 விசில் வச்சேன் நான், பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை நம்ம ஒரு மத்தோ இல்லை நல்ல கரண்டியோ போட்டு நம்ம இதை மசிச்சு விட்டுக்கலாம். இது மசியறதுக்காக கொஞ்சம் 1/2 கப் சுகர் சேர்த்து இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்படி நீங்கள் மசிச்சிங்களாவே நல்லா மசிஞ்சிரும். மத்து போட்டு மசிச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே மசியும். பாருங்கள், சுகர் போட்டு மசிக்கும் போது நம்மளுக்கு இந்த பாசிப்பருப்பு நல்லா கொழாய நல்லா மசிஞ்சு வரும். நல்லா கீழே இறக்கி வச்சே இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கீழே வச்சு இந்த பாசிப்பருப்பை நல்லா சாஃப்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். இப்போது பாசிப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சதுக்கப்புறமா இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், கைவிடாமல். விட்டுட்டிங்கன்னா இது அடிபிடிச்சிடும். இப்போ நம்ம மீதி இருக்கிற சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு நீங்கள் 1 கப் சுகருக்கு மேலேயே போடலாம், கம்மியாக போட வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேசரி பவுடரை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம எடுத்து வச்ச ஏலக்காவை பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இதுக்கு தேவையான முந்திரி திராட்சையை நம்ம இப்போ வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக இன்னொரு பேனில் நான் 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்க போகிறேன். நெய் காஞ்ச உடனே இந்த முந்திரி திராட்சை பாதாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போது இதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூனாக விட்டுக்கோங்க, ஒரேடியாக அப்படியே கொட்ட வேண்டாம். இப்போது 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டோம். அடுத்து அசோகாவோட டெக்ஸ்சர் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாமை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மீதி இருக்கிற நெய்யவும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அசோகா ரெடி ஆகிடுச்சு. இந்த கலரில் தான் இருக்கும், அதோடய டெக்ஸ்சர் கூட இப்படி தான் இருக்கும். இதோட ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour போதும் உங்களுக்கு. இப்போது நம்ம டேஸ்டியான அசோகா ரெடி ஆகிடுச்சு. இதோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹஷ்மிஸ் ரெசிபீஸ்.